ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஹோம் தியேட்டரில் சப்வூஃபர் பாக்ஸ், அந்த சப்வூஃபர் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு எலிப்பு வந்து இந்த ஒயரை கடிச்சு வச்சிருச்சு. ஸோ 2 டேஸ் ஒர்க் ஆகலை. எதனால் ஒர்க் ஆகலைன்னு தெரியல. ஒரு டவுட்டில் தான் சப்வூஃபர் எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒயரை கடிச்சு வச்சுருந்துச்சு. ஸோ அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நான் பயன்படுத்தி அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு கடிச்சிருக்குன்ட்டு. பாருங்கள், நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சைனா மேக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது 10 இன்ச்சு டைன்டி சப்வூஃபர். இந்த வாய்ஸ் கால் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெருசாக இருக்கும், நல்லா உழைக்குது, நல்லா லைஃப் இருக்குது. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு. இது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு சொல்லுவாங்க. டைன்டி இப்போ வரதில்லை, சைனீஸ் ப்ராடக்ட் பூரா பேன் பண்ணதுக்கப்புறமேட்டு அது சரியாக கிடைக்கிறதில்ல, சப்ளை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஸ்பைடர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். சைனீஸ் ப்ராடக்ட்லேயே எங்கிட்ட நான் பயன்படுத்துகிறதுல நல்லா லைஃப் இருக்குன்னா அது இந்த ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா 10 இயர்ஸ் தான் நல்லா உழைக்குது, சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலோட வெயிட் வந்து ஒரு 30-35 kg இருக்கும். ஸ்கூல் டேஸில் நானே ஓனாக மேக் பண்ணது. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணினேன். அது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபேப்ரிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அக்கோஸ்டிக்காக பண்ணது. ஸோ பாக்ஸ் வந்து வெளியில் எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் வெளியில் எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணினது. நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு தடவை டெமோ வீடியோ, நல்ல வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கலங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
Thank you.